ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ப்ராக்கோலி டிக்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, அதே மாதிரி சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஸோ இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னோண்டு பவுலில் கால் கப் போல் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஊற வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும். இது ஊற கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொக்கோலியை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் சேம் லைக் காலிஃப்ளவர் தான். ஸோ காலிஃப்ளவரில் நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி ப்ரொக்கோலியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ப்ரொக்கோலியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பசங்க சீக்கிரமாக சாப்பிட மாட்டாங்க, ஆனால் நம்ம இந்த மாதிரி ரெசிபிஸ் ட்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா போனுக்கு ரொம்பவே நல்லது, அதே மாதிரி இம்யூனிட்டி சிஸ்டமுக்கும் நல்லது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் நான் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சுடுதண்ணியில் ப்ரொக்கோலியை ஆட் பண்ண போகிறோம். சுடுதண்ணி பவுலில் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா கரையிட்டோம் உப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி நம்ம பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து சின்ன சின்ன பீஸாக ஒரு மீடியம் சைஸ் பீஸஸாக கட் பண்ணி அதே சுடுதண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி நான் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். இதே மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு கடைசியாக ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தவாவில் டேரெக்டாக ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவனில் க்ரில் பண்ணி கூட எடுத்துக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொக்கோலியும் நான் கட் பண்ணி சுடுதண்ணியில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை அப்படியே விட்டுடலாம் ஒரு 2-3 நிமிஷம் வரையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி எல்லா தண்ணியும் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட முந்திரி பருப்பும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஊற வச்சுன்னா அது நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ ஒரு ஜாரில் நான் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஊர்ன தண்ணியே போதும் அரைக்கிறதுக்கு. பேஸ்ட்டாட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னா தயிர் வந்து நல்லா கெட்டியான தயிர் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா பெப்பர் பொடி 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து காரத்துக்கு ஏற்ப நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போல் தான் மிளகாய் பொடி ஆட் பண்ணேன். ஏன்னா நம்ம பெப்பரும் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த காரம் போதும். அதுக்கப்புறம் கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணது பிறகு அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் சீஸியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் மொஸ்ரிலா சீஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மொஸ்ரிலா சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பசங்களுக்கு சீஸ் ஆட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ சீஸும் ஆட் பண்ணது பிறகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ சீஸ் ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ப்ரொக்கோலி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வரையும் அப்படியே விட்டுடலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி வந்து ஏர் ஃப்ரையரில் செய்கிறேன். ஸோ ஏர் ஃப்ரையரில் நான் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணிட்டேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ப்ரொக்கோலி பீசஸையும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடைசியாக அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையரில் 175 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும், நம்மளோட ப்ரொக்கோலி டிக்கா சூப்பராக ரெடி ஆயிடும். முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா ஊற வச்சு பேஸ்ட்டாட்டும் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சீஸ் ஆட் பண்ணியிருக்கனால பயங்கர க்ரீமியாக சீஸியாக இருக்கும். ஸோ என்னோட ப்ரொக்கோலி டிக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுட சுட. சுடு சுட ப்ராக்கோலி டிக்கா ரெடி. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒரு பீஸ் எடுத்து நான் ட்ரை பண்ணேன், பயங்கர சூடாக இருந்துச்சு. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு, பயங்கர சீஸியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.